வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். பேரிடர் காலங்களில் அரசு துரிதமாக செயல்பட்டு பொதுமக்களின் துயரங்களை போக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று எம்பி வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புதுச்சேரி காவல்துறை தலைவர் பார்வையிட்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள். இனி விரிவான செய்திகள். பேரிடர் காலங்களில் அரசு துரிதமாக செயல்பட்டு பொதுமக்களின் துயரங்களை போக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற எம்பி வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வீட்டுக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர். மேலும் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெங்கடா நகர் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை மின் மோட்டார் மூலம் வெளியேற்றப்படுகின்றது. இதை மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஆலோசனை வழங்கினார்கள். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய வைத்திலிங்கம், இயற்கை பேரிடர் காலங்களில் அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது. துரிதமாக செயல்பட்டு துயரங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். மேலும் மழைக்காலங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் உணவின்றி தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு உணவுகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முகாம்களை அமைத்து அதில் தங்க பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறிய வைத்திலிங்கம், மழை காலங்களில் உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சாலையில் மரம் விழுதல் மற்றும் மின் துண்டிப்பு ஆகியவை நிகழாமல் அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் வைத்திலிங்கம் எம்பி தனது பேட்டியின் பொழுது கேட்டுக்கொண்டார். இந்த மரங்கள் விழுந்தால் உடனே அதை அப்புறப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். சாலைகள் ஏதாவது பழுதானா அது வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி மழை தண்ணீர் தேங்கக்கூடிய இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து உடனடியாக அவங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு இல்லாமல் மின்சாரம் தடை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் அத்தியாவசிய பொருட்கள், பால், மற்ற இதெல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் உடனடியாக கிடைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா வந்து மழை பெய்ஞ்ச உடனே மரம்லாம் விழுந்ததுன்னா எந்த பொருளும் மூமெண்ட் இருக்காது. அந்த மூமெண்ட்டு இல்லைன்னும் போது அந்த மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்போ வந்து ரெயின்போ நகரில் பார்த்தீங்கன்னா போன மழையிலெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பாலே கிடைக்காது, பால் பிரெட்டே கிடைக்காது இருந்தது. அந்த மாதிரி நிலைமை இப்போ வந்து மறுபடியும் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார்க் அவர்கள் இதுவரை எந்த பகுதிகளுக்கும் சென்று மக்களின் குறைகளை கேட்டறியவில்லை, மக்களையும் சந்திக்கவில்லை என கோரி புதுச்சேரியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நேரு, திரு வைத்தியநாதன், திரு கல்யாண சுந்தரம், திரு பிரகாஷ்குமார், திரு ரிச்சர்ட் ஜான்குமார் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்கள் தொகுதியில் உள்ள குறைகளை பற்றி எடுத்துரைத்தனர். இதில் பொதுமக்கள் உணவின்றி இருக்க இடமின்றி பெரிதும் தவித்து வருகிறார்கள். வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டால் அதனை தூர்வார அடைப்புகள் நீக்க ஆட்கள் இல்லை, போதிய நிதி இல்லை என அதிகாரிகளும் கூறி வருகிறார்கள். பல்வேறு குறைகளை எடுத்துரைத்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த குறைகளை கேட்டுக்கொண்டு விரைவில் இது சம்பந்தமாக இன்று மாலைக்குள் நல்ல முடிவு எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர்களிடம் உத்தரவாதம் அளித்தார். இன்னைக்கு இருக்கிற சமாளிக்கிறதுக்கு யார்கிட்ட இருந்து அது நிர்வாகத்தில் அவங்க ஃபண்டை ப்ரொவைட் பண்ணணும். அது நீதித்துறை செயலாளர் இவங்களாம் கலந்து பேசி அது தேவையான நிதியை தரணுன்றது எங்களோட கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம். டிஸ்சார்ஜ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு துறை ஒன்று புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வருது. அது வந்து மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி பேரிடர் காலத்தில் வந்து
எல்லா உதவிகளும் பண்ணணும்னு சொல்லி பணம் கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. அது ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தது. அது கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் மக்கள் வந்து ஏறக்குறைய ஒரு ஐந்து நாட்களாக வந்து மிகப்பெரிய மழையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வில்லியனூர் சைடு இந்த பக்கம்லாம் மதுரைப்பேட்டை பக்கம்லாம் வந்து சாப்பாடு உணவு வந்து தயாரித்து அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஆனால் எங்கே போய் இப்போ எங்கே நான் வந்து இருந்த அத்தனை எம்எல்ஏவும் சரி, முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு, உள்ளன்பேட்டை, லாஸ்பேட்டை, காலாப்பேட்டு இங்கெல்லாம் பார்த்தா நாங்களே தான் சாப்பாடு வந்து ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10-15 நாளுக்கு மழை ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லி வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மக்களை, புதுச்சேரி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் அரசோடு ஒத்துழைக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. சாப்பாடு கொடுக்கல, ஏன்னா இருக்கின்ற அதிகாரிகள் கலெக்டரை குற்றம் சாட்டுறாங்க. கலெக்டர் இருக்கிற அதிகாரிகள்லாம் சப் கலெக்டரை கேட்டால் கலெக்டரை பாருங்கன்றாரு, தாசில்தாரை கேட்டால் கலெக்டர் வந்து உத்தரவு வரலன்றாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க சென்ட்ரல் கிச்சனில், அவங்கள கேட்டால் இதில் வந்து கலெக்டர் வந்து உத்தரவு வரலன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அது மாதிரி நான் எதுவுமே தடை பண்ணலன்றாங்க கலெக்டர். அப்போ எந்த அதிகாரி இது வந்து தவறு செய்கிறாங்கன்றது மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அவங்க போய் நடவடிக்கை எடுக்கணும். காலமாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் நம்ம நிர்வாகம், பேரிடர் மாவட்ட நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்கலைன்றதுனால நாங்கள் எம்எல்ஏஸ்லாம் வந்து அவங்க முறையிட்ட வந்துக்கிறோம், விட்டுருந்தோம். அதே நேரத்தில் இந்த வாய்க்காலெலாம் இந்த டீசெட்டிங் பண்ணாததுனால சீக்கிரமாக வெள்ள நீர் வடியாததுனால வீட்டுங்களில் தண்ணி அடிக்க போகுது. அப்புறம் தாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வசிக்கிற பகுதியெலாம் உணவு கூட அவங்களால ஆக்கி சாப்பிட முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு கூட ஏற்பாடு பண்ணாத டெசர்ட் மேனேஜ்மெண்ட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்றதுனால புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையால் நகரமே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புதுச்சேரி காவல்துறை தலைவர் பார்வையிட்டார். மேலும் அவர் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அவசர தேவைக்கு உடனடியாக காவல்துறையை மற்றும் வருவாய்த்துறையை தொடர்பு கொள்ளவும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த ஒரு வாரமாக தொடர் மழை பெய்து வருகின்றது. இந்த மழையால் நகரப்பகுதிகளான புசி வீதி, அண்ணா சாலை, முத்தியால்பேட்டை, ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், டிவி நகர், எழில் நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மோட்டார் மூலம் அகற்றி வருகின்றனர். தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறை ADGP ஆனந்த் மோகன் இன்று ரெயின்போ நகரில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் கடுமையான மழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். மேலும் அவசர உதவிகள் தேவைப்பட்டால் காவல்துறையின் அவசர எண்களான 100, 101, 102 உள்ளிட்ட எண்களை தொடர்பு கொள்ளுமாறும் மேலும் வருவாய்த்துறையை தொடர்பு கொள்ளவும் எனவும் தெரிவித்தார். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு இடம்பெயர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் பாதுகாப்பு பணியில் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். IRP எண் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள். வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் தேசிய பேரிடர் மேலாண்மை துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள். எனவே பொதுமக்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் பாதுகாப்பான இடத்தில் இருக்கும்படி ADGP ஆனந்த் மோகன் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இது இன்னும் மேலும் இது வந்து வலுவடைஞ்சு ஒரு டீப் டிப்ரெஷனாக உருவெடுக்கும். அதனால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக 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 கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் நமக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நம்ம புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம காவல்துறை ஆகட்டும் சரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இதில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டு வருகிறோம். இப்போது நம்ம புதுச்சேரியில் இருக்கிற இந்த லோலயிங் ஏரியாஸ் என்று சொல்லப்படுகிற எல்லா இந்த தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்களை அப்புறப்படுத்தி அவங்கள வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கறதுக்காக ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் ஆகட்டும் சரி மற்றும் காவல்துறையினர் ஆகட்டும் சரி இந்த ஷெல்டர் ஹோம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்காக வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது.
அரக்கோணத்தில் இருந்து மீட்பு பணியில் ஈடுபட 20 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரிக்கு வந்தடைந்தனர். புதுச்சேரியில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கனமழை பெய்தால் மீட்பு பணியில் ஈடுபடுத்த அரக்கோணத்திலிருந்து கமாண்டர் அவினேஷ் தலைமையில் 20 பேர் கொண்ட குழுவினர் புதுச்சேரி வந்தடைந்தனர். இதனையடுத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுபவர்களை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பழமை வாய்ந்த அரசமரம் வேரோடு சாய்ந்தது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையினால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி உள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள பழமை வாய்ந்த அரசமரம் ஒன்று கனமழை காரணமாக வேரோடு சாய்ந்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு தடை ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதிக்கு பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையும் பொருட்படுத்தாமல் தனது வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் பணியாற்றி இருக்கும் இந்திரா இண்டேன் நிறுவனத்திற்கு கமலா தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். இந்திரா இண்டேன் நிறுவனம் சமையல் எரிவாயு துறையில் மக்களின் நன்மதிப்பை பெற்ற மாபெரும் நிறுவனம். வாடிக்கையாளர்களின் வசதிக்கு ஏற்ப நவீன முறையில் தொழில்நுட்பங்களை கையாண்டு வாடிக்கையாளர்களை பாதிக்காதவாறு தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு சேவை புரிந்து வருகின்றது. இந்த நிறுவனமானது கொரோனா காலத்திலும் தங்கு தடையின்றி வாடிக்கையாளர்களுக்கு தனது சேவையை சரியான நேரத்திலும் சரியான வகையிலும் சமையல் எரிவாயு சிலிண்டரை வீடு வீடாக கொண்டு சேர்த்தது. இப்பொழுது புதுவையில் பெய்து வரும் கனமழையும் பொருட்படுத்தாமல் தனது வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் மிகவும் திறமையான வேலையாட்களை கொண்டு தனது சேவையை தொடர்ந்து மக்களுக்கு அளித்து வருகின்றது. அது அவர்களின் வேலை என்று சொன்னாலும் எந்த சிரமமும் பார்க்காமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் காலத்தோடு சேவையாற்றி வருகின்றனர். வாடிக்கையாளர்களையும் மக்களையும் நேசிக்கும் நிறுவனத்தால் மட்டுமே இவ்வாறான சாதனைகளை புரிய முடியும். இதற்கான அனைத்து பெருமைகளும் இந்த நிறுவனத்தின் நிறுவன தலைவரையே சாரும். தொடர்ந்து இவர்களின் சேவை தொடர கமலா தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளையனூர் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட 5000 குடும்பத்தினருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தனது சொந்த செலவில் உணவு வழங்கினார். புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவு தொழிலாளர்கள் வேலையின்றி உள்ளனர். இதனால் அவர்களது குடும்பத்தினர் உணவின்றி பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர்.
மேலும் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உணவு சமைக்க முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தங்குவதற்கு முகாம், உணவு வசதி மற்றும் வார்ட்ரூம் ஏற்படுத்தி தர எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் வலியுறுத்தினார். ஆனால் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு சார்பில் இவைகள் எதுவுமே அமைக்கப்படவில்லை. இதனால் புதுச்சேரி முழுக்க தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் உணவின்றி அவதிப்பட்டு வருகின்றனர். அவ்வாறு தனது தொகுதியான வில்லியனூரில் யாரும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தனது சொந்த செலவில் 5000 குடும்பத்தினருக்கு உணவு சமைக்க செய்து வில்லியனூர் தொகுதி முழுக்க தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு வாகனம் மூலம் எடுத்து சென்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமத் யூனிஸ், ஆதி திராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் கலியமூர்த்தி, ஜெகன்மோகன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், கந்தசாமி, செங்கேனி, தேசிகன், ராஜேந்திரன், திலக், ரமேஷ், சுரேஷ், கிருபா, அமிர்தலிங்கம், முனுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரண்டி யாராவது எடுத்து கொடுக்கல, பெரிய கரண்டி தான் இந்திய அரசின் சுடுமண் சிற்பக்கலைக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற கலை மாமணி முனுசாமி அவர்களுக்கு வில்லியனூர் பகுதியில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரை சேர்ந்தவர் முனுசாமி. இவர் களிமண் சிற்பக்கலைகளில் பல ஆண்டுகளாக சிறந்து விளங்கி வருகிறார். மேலும் இவர் பல சாதனைகளை அவ்வப்போது செய்து வந்துள்ளார். இதனையடுத்து இந்திய அரசின் சுடு களிமண் சிற்பக்கலைக்கான பத்மஸ்ரீ விருதினை கலை மாமணி முனுசாமி அவர்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் வழங்கி பாராட்டி வாழ்த்தினார். இதன் மூலம் புதுவைக்கு பெருமை சேர்ந்ததை அடுத்து இவரது சொந்த ஊரான வில்லியனூர் பகுதியில் பல்வேறு சமூக அமைப்பினர் மற்றும் திரளான பொதுமக்கள் ஒன்று திரண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஆலயங்களில் பிரார்த்தனை செய்து மேல தாளங்களுடன் வழிநெடுக்கிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவரது இல்லத்தில் திரண்டிருந்த பொதுமக்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டுமான பணியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் பல ஆண்டுகளாக தனியாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இல்லாததால் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதில் சிரமம் இருந்து வந்த நிலையில் இதனை சரி செய்ய தற்போது சுயேட்சையாக போட்டியிட்ட பிரகாஷ்குமார் எம்எல்ஏவிடம் புதிய அலுவலகம் வேண்டும் என தொகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடனடியாக அரசு அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் 10 லட்சம் செலவில் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டுவது என முடிவு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் அதிகாரிகளிடம் பணிகளை வரும் ஜனவரி மாதமே முடித்து அலுவலகம் திறக்கப்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற் பொறியாளர் ஏழுமலை, உதவி பொறியாளர் பார்த்த சாரதி மற்றும் தொகுதி பஞ்சாயத்து மற்றும் கோவில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் கனமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அரசு செய்துள்ள முன்னேற்பாடுகள் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் மழை பெய்து வரும் நிலையில் பொதுப்பணி, உள்ளாட்சி, வருவாய்த்துறை போன்ற துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும், கடந்த 2 தினங்களாக 8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததன் காரணமாக மழைநீர் தேங்கி இருந்ததாகவும், மேலும் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என அறிவித்துள்ள நிலையில் மக்களை பாதுகாக்க முகாம்கள், அவர்களுக்கு தேவையான உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொடர் மழையின் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 84 ஏரிகளில் 26 ஏரிகள் நிரம்பி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வரப்போகிற 3 நாளிலும் கடுமையான மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை அறிக்கை சொல்லியிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை மக்களிடம் பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு முகாம்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய தொகுதியில் கூட ஒரு சமூக நிலைக்கூடத்தை திறந்து வைத்திருக்கிறோம். அதே போல் பள்ளிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் தேவைப்படுகிற மக்கள் அந்த முகாமுக்கு வந்தால் அவர்களுக்கு தங்குவதற்கும் உணவிற்கும் அரசு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. குயவர்பாளையம் சுப்பிரமணியர் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி விழாவை ஒட்டி முக்கிய நிகழ்வாக சூரசம்ஹாரம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் சுப்பிரமணியர் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்தில் மகா கும்பாபிஷேகத்திற்கு பிறகு முதல் முறையாக கந்தசஷ்டி சூரசம்ஹார பிரம்மோற்சவ பெருவிழா தொடங்கியது. இதனையொட்டி கடந்த 4 தேதி லக்ஷ்மி கணபதி ஹோமம், குபேர பூஜை, மாங்கல்ய பூஜை நடைபெற்று ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயத்தில் உள்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிக்கு மகா அபிஷேகம், மகா தீபாரதனை நடைபெற்று கொடிமரத்திற்கு மகா அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று காலை முத்துக்குமார சுவாமி திருவீதி உலா நடைபெற்று, மேலும் முத்துக்குமார சுவாமிக்கு சோசர தீபாரதனை நடைபெற்று ஆட்டுக்கிடா வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இரவில் கந்தசஷ்டி விழாவை ஒட்டி முக்கிய நிகழ்வாக ஆலய வளாகத்தில் தாரகாசூரன் சூரசம்ஹார விழா வெகு விமரிசையாக நடைபெற்று மயில் வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் தொடங்கிய இந்த வீதி உலா செல்லப்பெருமாள் கோவில் வீதி, சுந்தரமேஸ்திரி வீதி, கருணாகர பிள்ளை வீதி, லெனின் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக் கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு, இதுவே எங்கள் இலக்கு. முகவரி இந்திரா இண்டேன் சர்வீஸ், 18 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி.
டெக் ஸ்டுடியோ பவர்ட் பை குறிஞ்சி ஐ கேர் இப்பொழுது பாண்டிச்சேரியில். முன்னாள் ஜிப்மர் தலைமை கண் பரிசோதகர் லயன் கே நடராஜனால் நிறுவப்பட்ட 50 ஆண்டு கால நம்பிக்கை மற்றும் சேவையை கொண்டாடும் ஆப்டிக் ஸ்டுடியோ நவீனமயமான அடுத்த தலைமுறை ஷோரூமுக்கு உங்களை வரவேற்கிறது. எல்லா விதமான சன்கிளாஸ்கள் மற்றும் பிரேம்களுக்கான ஒரே கடை இப்பொழுது இன்னும் பெரிதாய். ரேபன், டைட்டன், ஃபாஸ்ட் ட்ராக், பிரெஞ்ச் கனெக்ஷன் மற்றும் கேலர் பே போன்ற பல வகையான பிராண்ட்களில் தள்ளுபடியுடன் அற்புதமான சலுகைகளும் உண்டு. புகழ்பெற்ற மற்றும் நம்பகமான சன்கிளாஸ்கள் ₹399 முதல், பிரேம் பிராண்டுகள் ₹299 முதல், டைட்டன் பிரேம்கள் ₹599 முதல், ஃபாஸ்ட் ட்ராக் சன்கிளாஸ்கள் ₹799 முதல். சன்கிளாஸ்கள் மற்றும் பிரேம்களின் வைட் ரேஞ்ச் இருக்கு. ஆப்டிக் ஸ்டுடியோ பவர்ட் பை குறிஞ்சி ஐ கேர், முருகா தியேட்டர் எதிர்ப்புறம், பாண்டிச்சேரி. மேலும் தகவல்களுக்கு கால் 9790467687 ஆர் 9840188663. செய்திகள் தொடர்கின்றன. ஏனம் பிராந்தியத்தில் உள்ள சாவித்ரி நகரில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை மண்டல நிர்வாகி ஆய்வு செய்தார். புதுச்சேரியின் ஏனம் பிராந்தியத்தில் பெய்து வரும் மழையினால் சாவித்ரி நகர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது குறித்து மல்லாடி ராஜு, டோமபேடா அப்பாராவ், சங்கடி வீர்ராஜு, போத்தபாத்துல ராஜு ஆகியோர் ஏனம் நிர்வாக அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கொண்டு அப்பகுதியில் மணல் மூட்டைகளை அடுக்கி கிராமத்திற்குள் தண்ணீர் வராத வண்ணம் நடவடிக்கை எடுத்தனர். மேலும் அப்பகுதியில் மண்டல நிர்வாகிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து தேங்கியுள்ள நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ஆய்வின் பொழுது மண்டல நிர்வாகி பொறுப்பாளர் கௌரி சரோஜா, நாகராஜ், வெங்கண்ணா பங்கேற்றனர். இண்டோர் ஸ்டேடியம் தர क्वेश्चन சார் தர பட்டால சிங்கட் மேரி எந்த வாட்டர் சிங்கட் ஆபரேட்டர் ஒரு ஒரு பக்கத்துல காசு சால் ஃபர்ஸ்ட் ஆ ஒரு பக்கத்துல காசு நெஸ்டம் ஆ காசு தேதி இந்த பக்கத்துல காசு மாரி இண்டோர் ஸ்டேடியம் வந்து சொல்லுங்க. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 39 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 23 நபர்களுக்கும், காரைக்காலில் 12 நபர்களுக்கும், ஏனமில் 2 நபர்களுக்கும், மாஹேவில் 2 நபர்கள் என மொத்தம் 39 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். கொரோனா தொற்றால் புதுச்சேரியில் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1863 உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் தற்போது 272 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் மாநிலத்தில் இதுவரை 126,167 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். இதுவரை 128,302 நபர்கள் பாதிப்படைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ள நிலையில் புதுச்சேரியில் அதிகாலை முதல் நகரப்பகுதி, கிராமங்கள் மற்றும் கடலோரப் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கின்றது. மேலும் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர். மழையின் காரணமாக பொதுமக்கள் வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இந்த தொடர் மழையின் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் இன்றும் நாளையும் விடுமுறை அளித்து அரசு அறிவித்துள்ளது. அகில இந்திய சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் புதுச்சேரி மற்றும் வட தமிழ்நாடு மாநில மாவட்ட நிர்வாகிகள் பயிற்சி முகாம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. அகில இந்திய சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் புதுச்சேரி மற்றும் வட தமிழ்நாடு மாநில மாவட்ட நிர்வாகிகள் பயிற்சி முகாம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இப்பயிற்சி முகாமினை அமைப்பின் தேசிய தலைவர் டி பி சேகர் அவர்கள் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். அமைப்பின் தேசிய பொருளாளர் எஸ் வினோத்குமார், வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அமைப்பு செயலாளர் துரைசங்கர் ஆகியோர் ஐயப்ப பக்தர்களுக்கு பயிற்சிகளை வழங்கினர். முகாமில் மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் மூத்த மகன் ராம்குமார், வட தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜெயச்சந்திரன், அமைப்பு செயலாளர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி மாநில தலைவர் வெங்கடேசன், செயலாளர் தட்சிணாமூர்த்தி, நிர்வாக செயலாளர் ரமேஷ், பொருளாளர் நடராஜன், அமைப்பு செயலாளர் ஆனந்தன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக காஞ்சி சங்கரமடம் மடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் கலந்து கொண்டு அருளாசியுரை வழங்கினார்.
புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் கல்லூரி பேருந்து மாயம். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் அருகில் மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியின் பேருந்து சில மாதங்களாக கல்லூரி மாணவர்களை உரிய இடத்தில் சேர்த்துவிட்டு பாதுகாப்பிற்காக காவல் நிலையம் அருகில் உள்ள உணவகத்தின் எதிரில் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். விடுமுறையின் காரணமாக 29ஆம் தேதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கல்லூரி பேருந்தை எடுத்து செல்ல வந்த ஓட்டுநர் நேற்று வந்து பார்த்தபொழுது கல்லூரி பேருந்து திருடப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து ரெட்டிச்சாவடி காவல் நிலைய ஆய்வாளர் தெய்வேந்திரன் தலைமையில் உதவி ஆய்வாளர் மாயகிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் தனிப்படை அமைத்து கல்லூரி பேருந்தை தேடும் பணியில் இருந்தபொழுது கடலூரை அடுத்த சிதம்பரம் அருகில் கல்லூரி பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டதை அறிந்த காவல்துறை ஆய்வாளர் அதை எடுத்து வந்து உரியவரிடம் ஒப்படைத்தார். மேலும் கல்லூரி பேருந்தை திருடிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். காமராஜர் நகர் தொகுதி புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் நீண்ட நாட்களாக தனியாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இல்லாத நிலையில் காமராஜர் தொகுதிக்கான புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வெங்கட்டா நகர் பகுதியில் அமைந்துள்ள பூங்கா அருகே கட்டப்பட உள்ள நிலையில் அதற்கான கட்டிட கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் எஸ் ரவிச்சந்திரன், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வரும் 13ஆம் தேதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை முதல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி உள்ளது. இதன் எதிரொலியால் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. மேலும் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்து வருகின்றது. நாகை, திருப்பூண்டி ஆகிய பகுதிகளில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி உள்ளது. தற்போது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த சில மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதிகாலை வட தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் வரும் 13ஆம் தேதி தெற்கு அந்தமான் மற்றும் அதன் ஒட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்றும் அதன் பிறகே இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறுமா அல்லது புயலாக மாறுமா என்பது தெரியவரும் என்றும் கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரிடர் காலங்களில் அரசு துரிதமாக செயல்பட்டு பொதுமக்களின் துயரங்களை போக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று MP வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புதுச்சேரி காவல்துறை தலைவர் பார்வையிட்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.